வணக்கம். என்னுடைய பேர் வந்து குமரவேல். பேசிக்கலி நான் ஆர்மிலேருந்து ரிட்டையர்ட் ஆகி அதுக்கப்புறம் ப்ரைவேட் டெலிகாம் கன்சர்னில் வந்து டிஃப்ரெண்ட் கன்சர்ன்ஸ்க்கு ஒரு 15 இயர்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கேன். கடைசியாக நான் ஒரு ப்ரைவேட் டெலிகாம் கன்சர்னில் ப்ராஜெக்ட் மேனேஜராக ஒர்க் பண்ணும்போது எனக்கு ஃபிசிக்கலாக ஒரு ப்ராப்ளம் வந்தது. அது ஸ்பாண்டிலோபதி ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்ற பேர் நான் அப்போ கேள்விப்பட்டேன். ஸோ அதுக்காக வந்து ஜென்ரலாக ஒரு MBBS MD ஆர்த்தோ டாக்டர்கிட்ட போனேன். அதுக்கப்புறம் ஃபர்தராக அவங்க நிறைய இன்வெஸ்டிகேஷன் பண்ண சொன்னாங்க. எல்லா ஸ்டேஜும் போய் MRI எல்லாம் எடுத்து எல்லாம் பார்த்து முடிஞ்சதுக்கப்புறம் இது வந்து ஜெனட்டிக்காக வரலாம், இல்லை என்ன வேணால் ப்ராப்ளம் இருக்கலாம், அதுக்கு ரீசன்லாம் இன்னும் டயக்னோஸ் பண்ணி சொல்ல முடியாது. பட் இதுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்திங்கன்னா ஸ்டெராய்டு இன்ஜெக்ஷன் தவிர வேறு ஆப்ஷனே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ அது வந்து இன்ஜெக்ஷன் வந்து 10,000 பர் இன்ஜெக்ஷன், அதுக்கும் கேரண்டி இல்லை. இன்கேஸ் அதில் கிளியர் ஆகலை அப்படின்னா 1 lakh பர் இன்ஜெக்ஷன், அதுலேயும் கேரண்டி இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இந்த ஒரு ரிசல்ட் எல்லாமே எடுத்துக்கிட்டு எனக்கு சரி சித்தா பக்கம் போய் பார்க்கலாமே அப்படின்னு தோணுச்சு. அதனால் அந்த கம்ப்ளீட் ரிசல்ட் எல்லாமே எடுத்துட்டு சித்தா டாக்டர்ஸ் கன்சல்ட் பண்ணி பார்த்தேன். அவங்கள கன்சல்ட் பண்ணும்போது வந்து ரொம்ப ஹோப்பாக ரொம்ப நல்லா பேசினாங்க அவங்க. இது ஒரு பிரச்சனையே இல்லை, இதை நம்ம சாதாரணமாக சால்வ் பண்ணிடலாம், ஒன்றும் ப்ராப்ளமே இல்லை அப்படின்ற மாதிரி நல்லா ஹோப்ஃபுல்லாக பேசி சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அவங்க ரெண்டு கஷாயம் மட்டும்தான் குடிக்க சொன்னாங்க. சீந்தில் கொடியும் நீர்முள்ளி அப்படின்ற ரெண்டு கஷாயம் மட்டும் ஒரு 6 மாதம் குடிக்க சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒன்றும் இருக்காதுன்னு சொன்னவங்க சொன்னாங்க. 6 மாதம் நான் குடித்தேன், ரொம்ப கசப்பாக இருக்கும், பட் 6 மாதம் அந்த நான் கன்டினியூவாக ஃபாலோ பண்ணேன். அதுக்கப்புறம் எனக்கு அந்த ப்ராப்ளமே இல்லை. இப்போ கிட்டத்தட்ட அது ஒரு 4 இயர்ஸ் மேலே ஆகிடுச்சு எனக்கு, எந்த பிரச்சனையும் இல்லை, க்யூர் ஆகிட்டேன் நான். அந்த சித்தா இந்த மாதிரி சித்தாவுக்கு வரும்போது தான் எனக்கு வந்து நாம் என்ன மாதிரி ஒரு வேர்ல்டில் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்றதே தெரிய வந்தது. ஃபுல்லாகவே வந்து மார்னிங்லேருந்து ஈவினிங் வரலாம் பாய்ஸனாக சாப்பிட்டு பாய்சல்லையே வாழ்ந்துட்டு வரும் அப்படின்றது அப்போ தான் எனக்கு புரியவே வந்தது. எனக்கு இயற்கை விவசாயம், இயற்கை உணவுகள் இதில் பெரிய ஒரு ஈடுபாடு வந்து சரி இதை வந்து நாமளே இதை வந்து ஒரு தொழிலாக செய்யலாமே அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து தான் நான் இந்த இயற்கை அங்காடின்றதே ஆரம்பித்தேன். நம்ம நம்மளை சுற்றி இருக்கவங்களுக்கு நல்லதாக கொடுக்கலாம் அப்படின்னு தான் இந்த கடையை ஆரம்பித்தோம். நம்மளோட ஐயாவுடைய வந்து ஃபாலோவர்ஸ் வந்து நிறைய பேர் இருக்காங்க, தமிழ்நாட்டிலையும் இருக்காங்க மற்ற நாட்டிலையும் இருக்காங்க. அதில் வந்து நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஏதாவது ஒரு விதத்தில் பாதிக்கப்பட்டு தான் வந்திருக்காங்க. ஒன்று எல்லாமே பாய்சன் உணவாக சாப்பிட்டதுனால அவங்களுடைய சொந்தங்களோ இல்லை அவங்களுடைய நெருக்கமானவங்கள் யாரோ ஒருத்தர் வந்து உயிரிழக்கிறதோ இல்லை வேறு ஏதாவது ஒரு பிரச்சனையில் பாதிக்கப்பட்டு அந்த மாதிரி இருக்கவங்க வந்து அவங்களே விவசாயம் இயற்கை விவசாயத்தில் இறங்கி செய்யும்போது இன்னும் கொஞ்சம் வந்து நமக்கு ஒரு ரிலையபிளான வந்து பொருட்கள் கிடைக்கிது நமக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு டீமில் போக போக நிறைய நட்புகள் வருது, ஆர்கானிக் சம்மந்தமான நட்புகள் வருது. அவங்களுடைய மூலியமாக தான் வந்து நம்ம முடிஞ்சவரில் பொருட்கள் வந்து கொள்முதல் பண்ணுறோம். நிறைய விஷயங்கள் வந்து நம்ம ஒரு இயற்கை விவசாயி போய் பார்க்கறதுனாலயோ இல்லை அந்த மாதிரி இயற்கை விவசாயிகள் மீட்டிங் போகிறதுனாலயோ இல்லை நம்ம கஸ்டமருக்கு சொல்கிறதுனாலயோ அதெல்லாம் பார்க்கும்போது நம்ம குடும்பத்தில் உள்ளவங்களுக்கும் வந்து அது வந்து தன்னாலேயே அவங்களுக்கு இயற்கை விவசாயம் அல்லாத மற்ற நஞ்சான பொருட்களை வந்து நம்ம சாப்பிடக்கூடாது, அது வேண்டாம், தவிர்க்கணும் அப்படின்ற ஒரு உணர்வு வந்து நம்ம ஃபேமிலிக்கு வந்து ஃபேமிலியில் இருக்கவங்க எல்லாருக்குமே வந்து இயற்கையாகவே அது அவங்களுக்கு தெரிய வருது. இது வந்து ஒரு பெரிய ப்ளஸ் தான் நான் பார்க்குறேன்.